நண்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னால், நம்மளுடைய எதிரிகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கு எதிராக பேசக்கூடியவங்க, நம்மக்கிட்ட அதிகமாக சண்டையிடக்கூடியவங்களை வந்து முடக்கி போடக்கூடிய ஒரு, நமக்கு எதிராக பேச விடாமல் முடக்கி போடக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம்தான் இன்றைய காலகட்டத்தில் மாந்திரிகத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மந்திரம். எல்லோரும் நினைப்பாங்க இதெல்லாமா இன்னப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இது வந்து உண்மையாகவே மாந்திரிகத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எதற்காக அப்படின்னா, இப்போ குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகள் வருது. அப்போ இல்லை பார்த்திங்க அப்படின்னா மருமகளும் இது போல் பண்ணுறாங்க, மாமியாரும் இது போல் பண்ணுறாங்க. குடும்பத்துக்குள்ளே யாராவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கும் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் யாராவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, இதுக்கெடுத்தால் அசிங்கமாக திட்டுவாங்க சில பேர், எதுக்கெடுத்தாலும் சண்டையிடுவாங்க. அதுபோல் உள்ளவங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மந்திரத்தை ஒரு மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுடைய வம்பு வழக்குக்கே வரமாட்டாங்க, உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அதே போல் பாதிக்கப்பட்ட நபருக்கு எப்படி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, அவங்களே பார்த்திங்க அப்படின்னா தனிமையை விரும்ப ஆரம்பிப்பாங்க அதிகமாக, யாருக்கிட்டையும் பெருசாக பேச்சு இதெல்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களை எதிர்த்து வாய் திறந்து பேசவே மாட்டாங்க, சரிங்களா, அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி, அதாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு நபருடைய வாயை கட்டுறீங்க அப்படின்னா, வேறு அவங்க போய் இந்த மந்திரத்தையும் சொல்லி அவ்வளோ சீக்கிரம் இந்த கட்டை உடைக்க முடியாது, சரிங்களா. ஏன்னா இந்த கட்டு வந்து மந்திரத்துக்கும் கட்டுப்படாது, மூலிகையை பயன்படுத்தியும் கட்ட விழுக்க முடியாது. ஒரு சில தாந்திரிக விஷயங்கள் இருக்குது, அதையும் நானே சொல்லிடக்கூடாது இல்லையா. ஒரு சில தாந்திரிக விஷயங்கள் இருக்குது, ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு விஷயமும் இந்த மந்திரத்தில் அடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு மந்திரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதனுடைய பலன்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் பின் விளைவுகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். அதாவது செய்கிறவங்களுக்கு பின் விளைவு கிடையாது, அந்த பாதிக்கப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு பின் விளைவுகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அதன் பிறகு வந்து ஒரு தைரியம்பட செய்ய மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே பயப்படுவாங்க, ஒரு அவங்களுடைய வளர்ச்சி தடைபடும். அது உண்மையான விஷயம், அதை ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். யார் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய வளர்ச்சி தடைபடும். தைரியமாக போய் எதையும் பேச மாட்டாங்க, ஏன்னா பஞ்சபூதங்களோட சக்தியினால் கட்டுப்படுவாங்க. அப்போ வந்து ஒரு தைரியமாக போய் யார்ட்டையும் பேசுகிறது இது போல் விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது தடைபடும், வேறு எந்த ஒரு பின்விளைவுகளும் ஏற்படாது. இந்த மந்திரத்தை எப்படி ஒருவர் மேலே பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, நாம் யாருக்கு பிரயோகம் பண்ணுறோமோ அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்துட்டு சக்தியை சிவப்பு வடிவத்தில், அதாவது பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்கள சிவப்பு நிற வடிவத்தில் மனசில் கற்பனை பண்ணி சக்தியை வணங்கி கொண்டு உள்ளங்கையில் இந்த கல்லடி மண்ணை வச்சு இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். இந்த மந்திரத்தை நல்லா பிரயோகம் பண்ணி பழக்கப்பட்டவங்க 108 முறை ஜபித்தாலே வேலை செய்யும். புதிதாக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு 108 முறை ஜெபிச்சு இந்த மண்ணை கொண்டு போய் எதிரி இருக்கக்கூடிய ஒரு திசையிலேயோ இல்லை எதிரிக்கு முன்னாடியோ எதிரிக்கு தெரியாத மாதிரி தூவி விட்டாலே போதும். இப்போ என்ன பண்ணுவான், எதிரி வந்து கட்டுப்படுவான். சில பேர் கோவப்பட்டு மண்ணை வாரி இறப்பாங்க இல்லையா, மண்ணள்ளி தூத்துவாங்களே, அது போல் பண்ணணும், சரிங்களா. மந்திர ஒரு கொடுத்துட்டு இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் எதிரிக்கு முன்னாடியோ இல்லை எதிரி இருக்கக்கூடிய திசையை பார்த்தோ இல்லை எதிரிக்கிட்ட போயோ எதிரி முன்னாடி நின்னோ இது இப்படி போல் அந்த மண்ணை வந்து தூக்கி வீசினீங்க அப்படின்னா எதிரி வந்து கட்டுப்படுவாங்க. இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இதுதான் வாய்க்கட்டு மந்திரம் பிரயோகம் பண்ணக்கூடிய முறை. இதை வந்து ஒரு சில தாந்திரிக வழிகளை கொண்டு தான் உடைக்க முடியும், சரிங்களா. மந்திரத்தை கொண்டோ மூலிகையை கொண்டோ இந்த கட்டை வந்து உடைக்க முடியாது, சரிங்களா. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுபோல் ஆன்மீக மனுஷ்யம் மந்திர எந்திர தாந்திரிக விஷயங்களை நீங்கள் மென்மேலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.